ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதி சுயேட்சை வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் திருவரங்கம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது மதுபான கடைகள் முழுமையாக அகற்றப்படும் என்ற வாக்குறுதி கொடுத்து வாக்குகளை சேகரித்தார். விவரங்களை செய்தியாளர் பூபேஷிடம் கேட்கலாம். பூபேஷ், விவரங்கள். வணக்கம் ஷியாம். ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சையாக போட்டியிட்டு பல்வேறு பகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். தேர்தலுக்கான அந்த தேதி நெருங்கி வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளிலும் அவர் சுழன்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் இன்றைய தினம் முதுகுளத்தூர் பகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் சூழலில் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரை அடுத்த திருவரங்கம் பகுதியில் இன்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் பள்ளி அதே போல கோவில் வளாகம் உள்ளிட்ட நகரின் மையப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மதுபான கடைகளால் தங்களுக்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்படுவதாக கூறி அவற்றை அகற்ற அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரிடத்தில் கோரிக்கை விடுத்தன. இந்த கோரிக்கையை வாங்கியதோடு அது அந்த தான் வெற்றி பெற்ற பின்னர் அந்த மதுக்கடைகளை அப்புறப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல தேர்தல் முடிந்த பிறகு சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகத்திடம் பேசி இது சார்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த மக்களிடத்தில் வாக்குறுதி அளித்திருக்கிறார். அதே போல ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அதே போல கமுதி உள்ளிட்ட பகுதிகளில் இன்றைய நாள் முழுவதும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தனக்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளது குறிப்பிடத்தக்க விஷயம். விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.